வெல்கம் பேக் டு மை சேனல் பிகினர்ஸ் ஹோம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான வீட் பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பரோட்டா பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க, எல்லாத்துக்குமே பரோட்டா பிடிக்கும். அதை நம்ம மைதாவில் சாப்பிட்ருப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் கோதுமை மாவுலேயே நம்ம எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டான, அதே மாதிரி அதே நேரத்தில் அந்த ஒரு லேயர் லேயரான ஒரு பரோட்டா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட் நாம் அதுக்கு அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். இப்போ மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்புறமா ஒரு டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் வந்து வெள்ளை சர்க்கரை, அப்புறம் 1 முட்டை. முட்டை நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா சேர்க்க வேணாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம், மாவு மட்டும் தண்ணி ஊற்றாமல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் திரட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைய போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா திரட்டியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒட்டும் உங்களுக்கு கையில். இப்போ நம்ம வந்து நல்லா பிசைய போகிறோம். இது வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிடலாம். ஒர்க் ஏரியாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பரோட்டா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தேய்ச்சி ஒரு 5 லிருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஒட்டுறதுனால நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா பிசைகிறேன். இப்போ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஃபஸ்ட் நீங்கள் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயும் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். ஸோ நம்ம மைதாவுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றுவோம்ல, அந்தளவுக்கு நீங்கள் இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம முட்டை தயிரெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டாக தான் வரும். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இழுத்து பிசையணும். ஸோ எல்லாம் திரண்டு வந்துடுச்சு. நான் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெயும் அப்ளை பண்ணி இப்போ எல்லாமே அதே மாதிரி பிசைய போகிறேன். ஸோ மாவு வந்து எல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ சப்பாத்தியை விட கொஞ்சம் இலகின மாதிரி தான் இருக்கணும் மாவு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுட்டு 3 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம், ஊறட்டும். மேலே கொஞ்சமாக அந்த காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அது மாதிரி ஊற்றிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். 3 மணி நேரம் வரைக்கும் ஊறினா போதும். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவெல்லாம் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த ஒரு ஒர்க் பிளேஸில் மாற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாம் செட் ஆகுறதுக்கும். நான் இப்போ வந்து மாவு வந்து உருட்ட போகிறேன், சின்ன சின்ன பீசஸாக உருட்ட போகிறேன். நீங்கள் கையால் கூட உருட்டிக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி சும்மா கத்தி எடுத்து சம அளவில் இந்த மாதிரி ஷேப்பாக கூட நீங்கள் வெட்டிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரே ஷேப்பில் வெட்டிட்டு நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸாகவே உருட்டிக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸ்னால் நமக்கு வந்து பரோட்டா வந்து அந்த ஒரு திக்னஸ்க்கு வந்து நமக்கு வராது. இப்போ வந்து பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து 2 மெத்தடாக செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ மாவு வந்து இந்த மாதிரி கீழே எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஒரு மாவை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு நீல வாக்கில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க.
அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் இதை எடுத்துருங்க, ஏன்னா அப்படியே நம்ம அதை கட் பண்ணோம் அப்படின்னா கீழே நல்லா ஒட்டும். அதனால் சும்மா லைட்டாக அதை எடுத்துட்டு லைட்டாக ஒரு எண் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மாவை திருப்பி போட்டுட்டு, ஸோ வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நடுவில் மட்டும் இந்த மாதிரி கத்தியால் கோடு போட்டுக்கோங்க. நடுவில் மட்டும் போட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிக்கிற மாதிரி நல்லா சுருட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதை வந்து சைடில் வச்சிடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி கையால் நல்லா தேய்ச்சிக்கோங்க, நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக தேவைப்படும், ஏன்னா நம்ம வந்து கையாலேயே நல்லா இந்த மாதிரி தேய்க்கிறோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீல வாட்டில் எடுத்துட்டு நல்லா நீட்டமாக உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேயராக அப்படியே சுருட்டி எடுத்துக்கோங்க, வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே. ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், செகண்ட் மெத்தடு. ஆனால் வந்து ஃபஸ்ட் மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக அந்த லேயர் வருது. இப்போ எல்லா மாவுமே நம்ம வந்து சுருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம தேய்ச்சி வச்ச அந்த பரோட்டா எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையால் தான் அழுத்தி எடுக்கணும். இதுக்கு கண்டிப்பாக சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கையால் இந்த மாதிரி ரவுண்டாக அழுத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக அழுத்தக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தின்னாக நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லேயர்லாம் போயிடும். அப்புறம் ரொம்ப சூடான சப்பாத்தி கல்லை இந்த மாதிரி நம்ம பரோட்டாவை போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வேகும். நீங்கள் பரோட்டா கடையிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம பரோட்டா வந்து சுட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம ரெண்டு சைடும் நல்லா பரோட்டா வந்து போட்டு எடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதுவே வந்து ஈஸியாயிரும், ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். டின்னருக்கெலாம் வந்து நம்ம ஹெல்த்தியான பரோட்டா வந்து நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்திங்களா. ஸோ ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வீட் பரோட்டா வந்து வீட்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பமான மட்டன் சால்னா, சிக்கன் சால்னா, இல்லை வெஜிடபிள் சால்னா, எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.